இந்தியா சீனா வெளியுறவு அமைச்சர்களிடையே மாஸ்கோவில் பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ள சூழ்நிலையில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் எல்லை நிலவரம் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தியுள்ளார். கிழக்கு லடாக் பகுதியில் இந்தியா சீனா எல்லையில் தொடர்ந்து பதற்றம் நிலவி வருகிறது. எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் இருதரப்பிலும் படைகள் குவிக்கப்பட்டுள்ளதால் இந்த பதற்றம் நீடித்து வருகிறது. எல்லை பதற்றத்தை தணித்து படைகளை திரும்பப் பெற வேண்டும் என்று சீனாவை இந்தியா வலியுறுத்தி வருகிறது. இருப்பினும் எத்தகைய சூழ்நிலைகளையும் சமாளிக்கும் வகையில் எல்லையில் இந்திய ராணுவமும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் எல்லை பதற்றத்தை தணிக்க இந்தியா சீனா இடையே ஐந்து அம்ச திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் எல்லை நிலவரம் குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று முக்கிய ஆலோசனை நடத்தியுள்ளார். இந்த ஆலோசனையில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத் மற்றும் முப்படைகளின் தளபதிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். எல்லையில் நிலவும் சூழ்நிலைகள் குறித்தும் இந்திய படைகளின் தயார் நிலை குறித்தும் அப்போது முக்கியமாக விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.